இதுவரை வரலாறு காணாத வகையில் ஒரு மிகப்பெரிய சவாலை உருவாக்கியிருக்கிற கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்று. இந்த தொற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனாலும் இந்த நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பும் கவனக்குறைவாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவினாலும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் அளித்து அவர்களை பூரண குணமடைய செய்கின்ற மிகப்பெரிய சவால் நம் முன்னால் இருக்கின்றது. இன்றைக்கு அதற்காக பல்வேறு யுக்திகளை நாம் கையாண்டு வருகின்றோம். குறிப்பாக அலோபதி மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய மருந்துகள், உயிர் காக்கின்ற மருந்துகள், அதில் முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்கிற சத்து மாத்திரைகள், ஹோமியோபதியிலே ஆல்சனிக் ஆல்பம் தட்டிசி என்கின்ற மருந்துகள் பல்வேறு மாநிலங்களிலே கொடுக்கப்பட்டு அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த பலன்களை உணர்ந்து அதை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், அதேபோல் சித்த மருத்துவத்திலே இங்கே வைக்கப்பட்டிருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற கபசர குடிநீர், ஆடாதடை, தாலிசாலி மாத்திரைகள் போன்றவைகள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்து அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி மருந்தே இல்லாத இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை காக்கின்ற இந்த அற்புதத்தை இன்றைக்கு உலகளாவிய சவாலிலே இன்றைக்கு நான்முகை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற தீர்க்க தரிசனமான மருத்துவ வல்லுநர் குழுவினுடைய வழிகாட்டுதலோடு அவர் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் உலகளவிலே இந்திய அளவிலே நாம் பார்க்கின்ற போது தமிழகத்திலே இந்த நோய் தொற்று ஏற்பட்டவர்களை அதிகம் காப்பாற்றுகிற மாநிலம் என்கின்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல இறப்பு விகிதத்தை முழு மூச்சோடு நம்முடைய மருத்துவர்களும் செவிலியர்களும் களப்பணியாற்றி அந்த இறப்பு விகிதத்தை எப்படியாவது ஜீரோ நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிமிடமும் எடுக்கின்ற முயற்சிகள், அந்த முயற்சிகளையும் இப்போது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். 1 கோடிக்கு மேலே இந்த தொற்று உலகளாவிய இந்த தொற்று தீவிரமாக பரவி இருக்கிறது. இந்த தொற்று யாரை எப்படி தாக்கிறது என்று தொடர் ஆய்வுகள் ஒரு புறத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் மருத்துவ வல்லுநர் குழு நமக்கு அறிவுறுத்துகிறார்கள், முகக்கவசம் அணிய வேண்டும், வெளியிலே வருகிற போது சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும் போன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளை நமக்கு தொடர்ந்து அறிவுறுத்திருந்தார்கள். அதோடு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற சித்த மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், அலோபதி மருத்துவத்தை எல்லாம் நாம் முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரைகளை எல்லாம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது இங்கே காலையில 7 மணிக்கு இவர்கள் களத்துக்கு சென்று நம்முடைய ஹெல்த் செக்டர் ஒர்க்கர்ஸ் வீடு வீடாக செல்லுகின்றார். நம்முடைய இந்த திருவிக்கா நகர் மண்டலத்தினுடைய பொறுப்பை ஏற்று மக்களை காக்கிற பணியிலே தன்னை அர்ப்பணித்திருக்கிற அருண் தம்பராஜ் ஐஏஎஸ் அவர்களும், அவர்களோடு துணைநிற்கிற நம்முடைய டிஆர்ஓ அருண் அவர்கள் அருணா அவர்களும், நம்முடைய மாநகராட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர் நாராயணன் அவர்களும், நம்முடைய காவல்துறைக்கு இன்றைக்கு ஒரு புதிய கம்பீரத்தை பெற்று தந்திருக்கிற நம்முடைய டிஜிபி அவருடைய வழிகாட்டுதலோடு, நம்முடைய மாநகராட்சி ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் அவருடைய வழிகாட்டுதலோடு, நம்முடைய ஜெயலட்சுமி ஐபிஎஸ் அவர்களும் மற்றும் நம்முடைய காவல்துறையினுடைய ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள் உயிரை துச்சமென மதித்துதான் அவர்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொற்றுனாலே பல்வேறு சவால்கள் நம் கண் முன்னால் இருக்கிறது. அவை இது எப்போதும் பார்க்கின்ற அலுவலக பணி அல்ல, இது எப்போதும் பார்க்கின்ற வளர்ச்சி பணிகள் அல்ல, இது எப்போதும் பார்க்கின்ற தொலைநோக்கு திட்டங்கள் அல்ல. இது ஒவ்வொரு நிமிடமும் உயிரை பணைய வைத்து களத்தில் நின்று மக்களை காக்கிற ஒரு மகத்தான புனித பணி. அந்த பணியிலே தான் இன்றைக்கு நான்கு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே, துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் காவலர்களும் நம்முடைய உள்ளாட்சித்துறையுடைய அலுவலர்களும் நம்முடைய வருவாய்த்துறையினுடைய அலுவலர்களும்
இங்கே பொதுப்படியில் நீண்ட வேண்டிய காலம் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுடைய மாநிலத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினரும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் பாலகங்கா, நீண்ட நெடிய மக்கள் பணி அனுபவத்தை பெற்றிருக்கிற அண்ணன் அவர்களும், நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு அவர்களும், இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பணியாளர்களும், நம்முடைய சித்த மருத்துவத்திலே தலைசிறந்த நிபுணராக இருக்கிற மருத்துவர் தணிகவேல் அவர்களுடைய தலைமையிலான சித்த மருத்துவர்களும், ஹோமியோபதி மருத்துவத்தை சேர்ந்திருக்கிற மருத்துவர்களும் இங்கே வருகை தந்து நம்முடைய ஹெல்த் செக்டர் ஒர்க்கர் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு களத்திலே சென்று அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த வீடுகளிலே அவர்களுக்கு மக்களுக்கு தேவையான கவுன்சிலிங் அவர்களுக்கு முறையாக வழங்கி அவரிடத்திலே கனிவோடு பேசி அவரிடத்திலே தேவையான விவரங்களை எல்லாம் சேகரித்து அவர்களை மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்த வேண்டுமா வேண்டாமா, அவர்களுக்கு சிம்டம் இருக்கிறதா, காய்ச்சல் இருக்கிறதா, சளி இருக்கிறதா, தொண்டை வலி இருக்கிறதா போன்றவைகள் விவரங்களை எல்லாம் அவரிடத்திலே மிகவும் கனிவோடு பேசி அந்த விவரங்களை சேகரித்து உடனே அவர்கள் தேவைப்படுகிற சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படுகிற இந்த பணியை இந்த ஊரடங்கு காலத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைத்தோடும் வழிகாட்டுதலோடும் மிக தீவிரமாக கடைபிடித்து வருகின்றார். நம்முடைய இந்த மண்டலத்திலே கூட ஏறத்தாழ நம்முடைய அருண் தம்பராஜ் அவர்கள் சொன்னார்கள், 1600 ஹெல்த் செக்டர் ஒர்க்கர்ஸ் இதிலே பணியாற்றிருந்தார். தன்னார்வத்தோடு இந்த பணியில ஈடுபட்டு வீடு வீடாக சென்று இந்த நேரத்திலே மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமை என்று கடமையாற்றுகிற உங்களை எங்கள் அனைவரின் சார்பிலும் இருகரம் கூப்பி உங்கள் பணி சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம், உங்கள் பணி சிறக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நோய் தடுப்பு பணியிலே நீங்கள் தீவிரமாக களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இந்த நோய் தொற்று உச்சத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். மருத்துவ வல்லுநர்கள் நமக்கு ஆறுதலான செய்தியை சொல்லுகிறார்கள், உச்சத்தை தொட்டாலும் கூட அது படிப்படியாக உச்சத்தை கடந்துதான் அது கீழே இறங்கும் என்கின்ற மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிற செய்திகள் இன்றைக்கு. ஆனால் இந்த உச்சத்தை தொடுகிற போது அந்த மக்களை காக்கின்ற பணி நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த தொற்று ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வந்தாலும் இதற்கு யார் பொறுப்பு என்று ஊடகங்கள் மற்றும் மாற்று கருத்துடைய கொள்கை உடையவர்கள் விவாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த விவாதத்திற்குள்ளே நாங்கள் செல்லவில்லை. உலகளாவிய நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 1 கோடிக்கு மேலே இன்றைக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு என்று பொறுப்பை சுமத்து பொறுப்பை தட்டி கழிப்பதல்ல நம்மளுடைய கடமை. பொறுப்பை சுமந்து அந்த மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமை. நோய் தொற்று கண்டறியப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை சிகிச்சைக்கு அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் உரிய காலத்திலே உரிய நேரத்திலே அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதைத்தான் நம்முடைய ஹெல்த் செக்டர் ஒர்க்கர்ஸ் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அதே போல நோய் தொற்று கண்டறியப்படுபவர்கள் ஹோம் குவாரண்டைன் வீட்டிலே அவர்கள் தனிமைப்படுத்துகிற போது அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வரை அனைத்தையும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இல்லங்களிலே கொடுப்பதற்கு ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ் இங்கே இருக்கிறார். அவர்களோடு நம்முடைய என்ஜிஓக்கள் இந்த பகுதியிலே கூட இந்த வட்டத்திற்கென்று தனியாக ஒரு என்ஜிஓ நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு சரியான அறிவுபூர்வமான திட்டமிடல், ஆரம்ப நிலையிலே நோய் தொற்றை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை கொடுத்து அவர்களை மருந்தில்லாத இந்த நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றுகிற மிகப்பெரிய சவால். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? கடலிலே குதித்தவர்கள் நீச்சல் தெரியவில்லை என்றாலும் அவர்களை காப்பாற்றுகிற போதுதான் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறது. நீச்சல் தெரியாதவர் கடலிலே விழுந்து விட்டால் அவரை எப்படி காப்பாற்றுவது மிகப்பெரிய சவாலோ, அது போன்ற ஒரு சவாலைத்தான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெற்றிகரமாக இந்த சவாலிலே ஒவ்வொரு நாளும் மக்களை காக்கின்ற அந்த வெற்றியை சரித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இதுக்கு மருந்து இல்லை என்பது உலகளாவிய செய்தி, அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு இதுவரை நமக்கு இல்லை. ஆனாலும் இந்த நோய் தடுப்பு பணியிலே நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வகுத்திருக்கிற வியூகம் என்ன? வருமுன் காப்போம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க